வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி ஊரக புத்தாக்க திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக பல பேருக்கு கடன் உதவி வழங்கிட்டுருக்காங்க. அந்த கடன் வந்து எவ்வளோலேருந்து எவ்வளோ வரைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டா 50,000 பல கோடி ரூபாய் வரைக்கும் கடன் பெற்றுத்தர்றாங்க, அதுவும் 35% மானியத்தோடு. இந்த திட்டத்தை பற்றி தான் நீ முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய காளையார்களுடைய சித்தி யூனியன் வங்கியுடைய மேலால வந்திருக்காங்க சார். நான் ஒரு 12 ஒரு 500 மேனேஜர் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மனிதர் நான் சந்திச்சதே இல்லை. கடன் கொடுக்கறது, லோன் கொடுக்கறது, அது அப்புறம் ஒரு அப்ரோச்ல போன வந்து அதை உட்கார வைக்கிறது, ரிசீவ் பண்றது, அந்த அப்ரோச், அந்த ஒரு மனிதாபிமானம், அந்த ஒரு மனித நேயம், அது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. அது லோனே நம்ம வாங்கலாம் பரவாயில்ல. இப்ப நானே ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம் முடிவு வந்துட்டேன். ஒரு பிரான்ச்ல ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சுன்னு பாருங்க. ஒரு 5 உங்களுக்கு வங்கியினுடைய செயல்பாடு என்னன்றத ஜென்ரலா சொல்லுவாங்க. நீங்க எதுவும் இன்ட்ரக்ஷன் பண்ண தேவையில்ல. ஒரு வங்கியில எப்படிகள்லாம் என்ன மாதிரி எல்லாம் இருக்கும், எப்படி நீங்க பண்ணணும்ன்றது சொல்லுங்க, அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சார் பேசுவாங்க. பேங்க்ல இருந்து என்ன வழிமுறை பண்ணுவோம்னா, ஒரு லோன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கஸ்டமர்கிட்ட பேசுவோம். அந்த கஸ்டமர் இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று லோன் எதுவும் வாங்க போறீங்கன்னா ஃபஸ்ட்டு அதோட ஃபுல் டீட்டெயிலை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எதுக்காண்டி வாங்க போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, அதை வச்சு என்ன உங்களுக்கு இன்கம் வரும், அதை வச்சு தான் நீங்கள் நம்ம லோன் கொடுக்குறோம்னா, நீங்கள் நாங்கள் அந்த கொடுக்குற லோனை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணி அதுலேருந்து இன்கம் சம்பாதிச்சா தான் வந்து உங்களால் ரீபேமெண்ட் கட்ட முடியும். அந்த இதுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட்லேருந்து ஒரு நல்ல ஸ்பான்சர் ஸ்கீம்லாம் கொடுக்குறாங்கன்னா நாங்கள் பண்ணுறோம். பட் மெயினாகப்பில் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஏதாவது வரவு செலவு நீங்கள் ஏதாவது பேங்க்கில் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு மேனேஜர் அப்ரோச் பண்ணுறது முன்னாடி உங்களோட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பிஸ்னஸை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுலேருந்து உங்களுக்கு என்ன இன்கம் கிடைக்கும், அது மூலயமா என்னால் ரீபேமெண்ட் கட்ட முடியுங்கிறத ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா எந்த ஒரு மேனேஜருமே ஃபஸ்ட்டு உங்களோட அந்த அப்ரோச்சில் தான் வந்து இது பண்ணுவாங்க. நம்ம ஒரு அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறோம், இப்போ அதுக்கு வந்து நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அதுக்கு என்ன இது பண்ணுறோம்னா, இப்போ நம்மளால் எப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், அதில் வந்து நம்ம என்ன இன்கம் ஏர்ன் பண்ணுவோம்னு நமக்கு தெரியலைன்னா அந்த மேனேஜர் வந்து அந்த லோன் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. நீங்கள் எவ்வளோ தான் இருந்த இதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது வந்து என்ன கிடைக்கும், அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது வேறு பேங்கில் ஏதாவது லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அது கரெக்டாக கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த, ஏன்னா இப்போ எல்லாமே வந்து பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணி விட்டதாக சிபிலில் தெரிஞ்சிருக்கு. ஈவன் ஒரு கோல்டு லோன் கூட வச்சுருந்து நம்மளால் சரியான டைத்தில் திரும்ப முடியலன்னா அதுவும் வந்து சிபிலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த டைம் அதையும் வந்து நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏற்கனவே வந்து ஏதாவது பேங்கில் வரவு செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபினான்ஸில் வாங்கியிருந்தீங்க, கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதெல்லாம் ரீபேமெண்ட் கரெக்டாக கட்டியிருக்கீங்களா அந்த டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெயினாக வந்து நாங்கள் எங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா, ஒரு கஸ்டமர்க்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த இன்கம் அந்த பிஸ்னஸ் மூலியமாக என்ன இன்கம் வரும் அதை வச்சு அவங்களுக்கு எப்படி ரீபேமெண்ட் கட்டுவாங்க அதை தான் வந்து நாங்கள் எதிர்பார்ப்போம். அதை வந்து நீங்கள் ஒரு இப்போ என்னையும் எந்த பேங்க்லையும் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது வந்து நீங்கள் என்ன இதில் பண்ண போகிறீங்க, அதில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் எப்படி ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுவீங்க, எப்படி உங்களுக்கு இன்கம் வரும், அந்த இன்கம்லேருந்து நான் எப்படி ரீபேமெண்ட் கட்டுவேன் அப்படிங்கிறத தெளிவான ஒரு இதோட ஐடியாவோட எந்த ஒரு மேனேஜர் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து லோன் கிடைக்கும். இதுதான் வந்து ஜென்ரலாக வந்து பார்க்குது. ஃபஸ்ட்டு கஸ்டமர் அப்ரோச் வந்து எப்படி இருக்குது, அவங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்குது, அந்த ப்ராடக்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்களா, அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா, எல்லாமே வந்து தான் நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து சிபில், இதுக்கு முன்னாடி ஏதாவது வாங்கியிருக்காங்களா, வாங்கினதை கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணியிருக்காங்களா, இதுதான் வந்து இது. இப்போ சார் சொன்ன மாதிரி இப்போ ஒரு பேப்பர் வந்து நான் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன், அநேகமாக ஒரு 2-3 நாளில் அதோட இதை வந்து தெரிஞ்சிடும். நல்லதாக இருந்தால் என்னை அப்ரோச் பண்ணலாம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய வங்கி மேலாளருக்கு தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்தின் சார்பாக நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் வந்து கொண்டாடி. மாவட்ட செயலாளர்களுக்கு
உங்களுக்கு அது எப்படி இந்த திட்டத்துடைய கடனை வந்து எப்படி வாங்க போறோம், நம்மளுடைய திட்டத்தில் எந்த மாதிரி உதவிகள் இருக்கு அப்படின்றத பத்தி எனக்கு வந்து இப்போ வந்து எடுத்து சொல்லுவாங்க. முதல்ல நம்ம முறையா நம்ம இது பேசுறது மாதிரி முதல்ல சாப்பிட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு என்ன வேலை இருக்கு, இவ்வளோ கடினமான நேரத்திலையும் வேலை பொருளையும் ஸோ நம்ம அணித்தலைவர் கூப்பிட்ட உடனே நல்ல அதாவது இது எதுக்காக நீங்கள் சாப்பிட வந்து என்ன தான் நாம் பேசினாலும் வங்கிகள் அவங்க செயலில் வந்து நம்மளோட திட்ட மதிப்பீடுகள் எப்படி இருக்கணும், திட்ட முன்மொழிவு எப்படி இருக்கணும், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி இருக்கணும், ஸோ நம்ம என்ன மாதிரி இடத்துல நம்ம கவனக்குறைவாக நம்மளோட ப்ரொபோசல் இருக்கும் முன்மொழிவு இருக்கும் அப்படின்றதும் ஸோ வங்கிகள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தையும் சார் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அரசாங்கமும் செய்ய தயாராக இருக்கும், வங்கிகளும் தயாராக இருக்குது, நம்ம சரியான திட்டத்தை எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதை வந்து சார் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. ஸோ முதல்ல அவருக்கு நம்ம திட்டத்தின் சார்பாகவும் நம்ம வந்திருக்கக்கூடிய எல்லாரோட சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காளையார் கோவிலில் இந்த அளவுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக அளவிலான இளைஞர்கள் தொழில் புரியக்கூடிய ஆர்வம் உடையவங்க நீங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ எதனால் அதை சொல்கிறோம்னா நம்ம மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்கிறது என்னென்னா நம்ம மாவட்டத்தை பொறுத்தளவில் தொழில்துறையில் பின்தங்கிய மாவட்டம். ஸோ இங்கே இளைஞர்களை வந்து நம்ம தொழில் அதுக்கான திட்டங்கள் அரசு திட்டங்கள் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம மாவட்டத்தில் வந்து பெரும்பாலானோர் பார்த்தோன்னா நம்ம மதுரை கோயம்புத்தூர் சென்னை போன்ற பிற மாவட்டங்களுக்கு போய் அங்கேயே தங்கியிருந்து வேறு வேறு வேலை செய்கிற மாதிரியும் அதுக்கு அடுத்து சில இடங்கள் இப்போ மதுரைக்கு வேலைக்கு போயிட்டு வர்ற மாதிரி பக்கத்தில் அருகாமையில் உள்ள மாவட்டங்களுக்கு போயிட்டு வந்துடுற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. ஸோ அதை தவிர்க்கக்கூடிய வகையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசாங்க திட்டங்களில் குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம மாவட்ட தொழில் மையம் சார் வந்து அவரோட மாவட்ட தொழில் மையத்தோட பொதுமேலாளர் சார் வந்திருக்காங்க. அவங்களையும் அவரோட வந்திருக்கக்கூடிய அலுவலர்களையும் நம்ம வந்து நம்ம எல்லாரும் சார்பாகவே முதல்ல வரவேற்கிறோம். ஸோ சார் பேசும்போது இந்த திட்டங்களை பற்றி முழுமையான விவரங்கள் நமக்கு சொல்லுவாங்க. நாம் அரசாங்கம் தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுறது தயாராக இருக்கு. வங்கிகள் சரியான நபர்களுக்கு சரியான தொழில்களுக்கு வங்கி இணைப்பு தர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஸோ நம்ம செய்ய வேண்டியது நம்ம என்ன தொழில் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை பற்றின முழுமையான தகவல்களை தெரிஞ்சுட்டு இல்லை நமக்கு அதில் சில விஷயங்கள் புரிதல் தேவை, அதில் சில பயிற்சிகள் வேணும்னாலும் நம்ம ஊரக புத்தாக்க திட்டத்து மூலமாக அதையும் செஞ்சு தர்றதுக்கு தயாராக இருக்கும். இப்போ சார்ட் எடுத்துக்கிட்டோம்னா சார்ட் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா உடனடியாக நீங்கள் அதிகம்லாம் இல்லை அதிகபட்சம் ரொம்ப அதிகமாக நான் சொல்கிறது ஒரு வாரம் உடனடியாக வங்கி நம்மளோட விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து தொடர்புடைய வங்கிக்கு கொடுத்துருவாங்க. ஸோ வங்கிக்கு போனதுக்கப்புறம் நம்ம வங்கியை அணுகும்போது நம்ம ஏற்கனவே சார் சொன்னாங்களே என்னென்ன விஷயங்கள்லாம் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம உடனடியாக நம்ம வங்கியை வந்து நம்ம அணுகி இந்த தொழிற்கடனை மானியத்துடன் கூடிய கடனை பெறுவதற்கான வாய்ப்புகள். ஸோ அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், நிறைய கூட்டங்கள் நடத்துகிறோம், நிறைய பேர் வர்றோம். ஸோ ஆனால் அதை தொழில் கடைசியாக இருக்கிற இன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட 50 பேர்கிட்ட இங்கே இருக்கோம். இந்த 50 பேர் இந்த தொழிலை ஒவ்வொரு ஏதோ ஒரு தொழிலை செஞ்சு இந்த வட்டாரத்தில் செஞ்சோன்னாவே இந்த பகுதியில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவோம். வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அந்த தொழிலை முன்னெடுக்கிறதுக்கு அதில் சில சவால்கள் இருந்தாலும் அதில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அரசு திட்டங்கள் தயாராக இருக்குது. இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இன்னும் ஒரு குறுகிய கால இடைவெளியில் நம்ம ஒரு தொழில் முனைவராக உருவாக்கணும். அதுக்கு நம்ம வந்து வங்கிகள் தயாராக இருக்காங்க, அரசு திட்டங்கள் தயாராக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் பேங்க்கில் என்ன மாதிரியான விஷயங்கள் கேட்பாங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் இப்போ சார்பும் சொல்லியிருக்காங்க. அதை தெரிஞ்சுட்டு நாம் வந்து முறையாக அப்ளிகேஷன் முழுமையாக சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நிச்சயம் நமக்கு வந்து அரசு திட்டங்கள் கிடைப்பில் எந்த இடையூறும் இருக்க வாய்ப்பில்லை. அதனால் நான் பேசுகிறத விட ஸ்கீமை பற்றி சார் நிறையா சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதல்ல நன்றி. நீங்கள் எல்லாரும் தொழில் முனைவோராக மாறுறதுக்கான ஒரு வாழ்க்கை நம்முடைய காலையர்கள் உள்ளாக பொறுத்தவரைக்கும் நேற்று வரைக்கும் 51 பேருக்கு வந்து டிங்கில் அப்ளை பண்ணிட்டுருக்காங்க. நேற்றுக்கு அப்ளை பண்ண 2 பேர் அவங்க டாக்குமெண்ட்ஸ் நிறையவே சாக்கு அப்படி போகிறாங்க. அதை வந்து முதல் வந்து ஒரு வந்து ஒரு ஆக்டிவிட்டி பெஸ்ட் ஆக்டிவிட்டியாக சூடம் தயாரிப்பு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்பயுமே ஒரு விஷயத்தை சூடம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி செக்யூரிட்டி பேங்கில் ஆரம்பிச்சிருக்கோம். அது சேங்ஷன் அளவுக்கு மேனேஜர் கொண்டு வந்தாங்க. எப்படியும் 2 நாளில் அது எல்லாமே ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு வந்த கண்டிஷனில் இருக்குது. பொருளாதார நம்ம சிட்டி யூனியன் பேங்க் மேனேஜர் சார்க்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறியிருக்கிறோம். மாவட்ட பொது மேலாளர்
நீங்கள் எல்லாமே தொழில எடுத்து சிறப்பாக தேர்ந்தெடுத்து ஒரு தொழில் முனைவராக வருவதற்காக உங்களுக்கு அதற்கான ஆலோசனைகளை கொடுத்ததற்கு பொதுமேலாளர் மூணு பேர் வந்து பாராட்டுதல். நான் வந்து மாவட்ட மாவட்டத்தின் முக்கிய பணியை வந்து தொழில் முனைவரை உருவாக்கு. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, யாரை தொழில் தோண்டி என்ன இருக்கும், யாரை கான்டாக்ட் பண்ண தெரியாமல் இருக்காங்க. யாரையும் கான்டாக்ட் பண்ண அவசியம் கிடையாது, நேரடியாக தொழில் பண்ணணும் என்ன இருந்தாலே போதும், யாரை கான்டாக்ட் பண்ணலாம், மாவட்டத்தினுடைய தொடர்பு இருக்கலாம். இல்லாட்டா நீங்கள் டிஎன்டிபியை கான்டாக்ட் பண்ணால் அவங்களே வந்து மாவட்டத்தில் ஆகணும்னு நினச்சிக்குவாங்க. இப்போ அவங்களே கைட் பண்ணி எப்படி அப்ளிகேஷன் போடணும் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம திட்டங்கள் எதுவும் அவங்களுக்கு தெரியும். இந்த நம்ம டிஎன்டிபியோட கோஆர்டினேஸ் எல்லாருமே வந்து மாவட்ட திறமை திட்டங்கள் என்ன அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. ஸோ அதை அவங்களை குறிப்பி வச்சுருக்கோம், அவங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். மூன்றாவது நபர்களை மட்டும் கான்டாக்ட் பண்ணாங்க, ஏன்னா அவங்க வந்து உங்களை மிஸ்கைட் தான் பண்ணுவாங்க, புரியுதா? ஸோ அது வந்த அந்த வேண்டுகோளை மட்டும் வைத்து மாவட்ட திறமை என்னென்ன வந்து வழிகாட்டு மாவட்ட திறமை பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது பிறகு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் அவங்க கொஸ்டின் கிளியர் பண்ணால் அதே வந்து நிறைய பேருக்கு சொல்ல முடியாது. ஏன்னா சந்தேகங்கள் வந்து வயசு போனாலே வந்து நம்ம சந்தேகங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் முதல்ல வந்து மாவட்ட தொழில் மூலம் செயல்படுற திட்டங்கள் கொடுத்து அவங்களுக்கு கற்பதற்கு ட்ரை பண்ணுறேன். பொதுவாக வந்து தொழிலாளர் மூணு வகையாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து உற்பத்தி, பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுவது உற்பத்தி. விவசாயம் விளையுது, விவசாயத்துக்கு வேண்டிய கடன் வழங்குறது இல்லை. ஏன்னா விவசாயத்துக்கு துறை இருக்குது, விவசாயத்துக்கு வங்கிகள் கடன் தராங்க, கவர்மெண்ட் இந்தியா நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நேரடி விவசாயத்தை தவிர்த்து நீங்கள் விவசாய பொருள்களை விவசாயம் பண்ண பிறகு அதை நீங்கள் மதிப்பு போடலாம். நெல் கிடைக்குதா, நெல் பண்ணலாம், அரிசி ஆக்கலாம், அரிசி வந்து மாவாக்கலாம், அரிசி வந்து அவள் தயாரிக்கலாம், நிறைய பொருள் இருக்குது. அரிசியே வந்து தவிட்டு கிடைக்கா, தவிட்டு வந்து என்ன தயாரிக்கிறாங்க, தவிட்டு ரெண்டு கல் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி அரிசி நெல்லை கொடுத்துருவோம். அதே மாதிரி பருத்தி விளைஞ்சினா பருத்தியை வந்து பஞ்சாக்கலாம், பஞ்சை நூலாக்கலாம், நூலை வந்து ட்ரெஸ் துணியாக்கலாம், துணி வந்து ட்ரெஸ் ஆகலாம். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உற்பத்தி தொழில் வந்து. அதுக்கப்புறம் சேவை தொழில், ஒரு யாராவது பொருள் ஒன்று கேட்குறாங்க, நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஜெராக்ஸ் கடை இருக்குது, ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கோம், யாராவது வந்து கிடையாது ஜெராக்ஸ் எடுத்துறோம். அது மாதிரி டீ கடை வச்சுருக்கோம், யாராவது வராங்க நம்ம டீ வந்து டீ கொடுக்குறோம். ஸோ இது சர்வீஸ். அது மாதிரி ஹோட்டல் நடத்துகிறாங்க, அதே மாதிரி டைப்பிங் சென்டர், இந்த மாதிரி ரிப்பேரிங் சென்டர்ஸ், இதெல்லாமே சர்வீஸில் வந்து. ஈவன் டெய்லரிங் எடுத்துக்கா கூட துணி வந்து இப்போ வந்து நீங்களே தயாரித்து மார்க்கெட் பண்ணிங்கன்னா ஜிஎஸ்டி வச்சு மார்க்கெட் பண்ணால் அது வந்து உற்பத்தி. அதுவும் யாராவது துணி கொண்டு வந்து தச்சு கொடுக்க சொன்னாங்கன்னா அது வந்து சேவை, டெய்லரிங் சேவை, ரெடிமேட் கார்மெண்ட் உற்பத்திங்கிறது உற்பத்தி. ஸோ இந்த மாதிரி இது டிஃப்ரென்ஸ். அது மாதிரி வியாபாரம், ஒரு பொருள் எந்த மாற்றம் இல்லாமல் அப்படியே வாங்கி விட்டால் வியாபாரம். ஸோ இந்த மூன்று வகையான தொழில்களை நீங்கள் துவங்கலாம். வியாபாரம் பண்ணலாம், உற்பத்தி பண்ணலாம், சேவை தொழில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மூணு வகையான தொழில் பண்ணுறதுக்கு மாவட்ட தொழில் வழிகாட்டு, அதுக்கு நம்மகிட்ட திட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மூன்று வகையான தொழிலுமே வந்து கவர்மெண்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ்னா உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஆத்மநிர்பர் வாழ்ந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தணும். இந்த உள்நாட்டு உற்பத்தி அதிகப்படுத்தி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாதே நமக்கு வந்து ஃபாரின் கரன்சி கிடைக்கும், நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து உள்நாட்டு உற்பத்தியை இறக்குமதியை குறைக்கணும், உள்நாட்டு உற்பத்தியை உயர்த்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து உற்பத்தி தொழில்களுக்கு வந்து இம்பார்ட்டு தராங்க. அதுக்காக வந்து சேவை தொழிலுக்கு இம்பார்ட்டு கிடையாது, சேவை தொழில் இம்பார்ட்டு தராங்க. வியாபாரம் வந்து இம்போர்ட் பண்ணி வியாபாரம் பண்ணுறதை விட உள்நாட்டில் உற்பத்தி பண்ணி வியாபாரம் பண்ணுறது நல்லது. அந்த அடிப்படையில் தான் வந்து உற்பத்தி தொழில் வந்து எங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, அதுக்கு மானியங்கள் நிறைய கொடுக்குறாங்க அரசு. ஸோ அந்த வகையில் வந்து உற்பத்தி மற்றும் சேவை சார்ந்த தொழில்களை வந்து மூன்று வகையாக அப்படிங்கிறாங்க எம்எஸ்எம்இ சொல்லுவாங்க. பொதுவாக வந்து சின்ன லெவலில் தொழில் பண்ணுவாங்க, அது வந்து இந்த குடிசை தொழில் சொல்லுவாங்க, காட்டை இண்டஸ்ட்ரி. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு 50,000 அல்லது கைவினை தொழில்கள் கொடுப்பீங்க இல்லையா, எந்த ஒரு மிஷின் தேவையில்லை, கைவினைகள் இருப்பாங்க. வந்து பானைகள் செய்வாங்க, இப்போ பாயம் முடையுவாங்க, பயிர்கூடை பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து கைவினை தொழில். இது நம்ம 60 சட்டி கொடுக்குறோம் கைவினை தொழில், அதாவது ஹேண்டிகிராஃப்ட் சொல்லுவாங்க, ஹேண்டிகிராஃப்ட் 15 சட்டி கொடுவாங்க. அதுக்கடுத்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, சின்ன லெவலில் மிஷினரி, பெரிய பவர்லாம் தேவைப்படாது. இப்போ தையல் மிஷின் வச்சு பண்ணுறது, சின்ன வீட்டில் வீட்டிலே வந்து மாவு அரைக்க கொடுக்குறது,
இல்லையா? ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு உதாரணம் 5 HP கீழே கரண்ட் வந்தாங்க, 5 HP கீழே கரண்ட் பயன்படுத்தி தொழில் பண்ணது எல்லாமே வந்து காட்டேஜ் சொல்லுவாங்க, குடிசை தொழில் சொல்லுவாங்க, குடிசை தொழில் சான்றிதழ் பெறலாம், மாவட்ட தொழில்கள் குடிசை தொழில் சான்றிதழ் பெறலாம். இதுக்கு அடுத்த ஸ்டேட்டஸ் வந்து MSME சொல்லுவாங்க, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ், அதாவது குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அப்படின்ட்டு 3 வகையா நிறுவனம் பிறகு அது பிறகு லார்ஜ் இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரி. ஸோ குறு நிறுவனங்கள் என்ன, சிறு நிறுவனம் என்ன, நடுத்தர நிறுவனங்களா, அந்த குறு நிறுவனங்கிறது இப்போ என்ன இயந்திரம் முதலீடு வாங்குவோம், தொழிலுக்கு உற்பத்தியோ அல்லது சேவை சொல்லுவோ எந்த இயந்திரங்கள் வாங்குறமோ, இயந்திர மதிப்பு என்னவோ அந்த இயந்திர மதிப்பு அடிப்படையில் நிறுவனங்களை பிடிக்கிறாங்க, உற்பத்தி நிறுவனமோ அல்லது சேவை நிறுவனமோ பிடிக்கிறாங்க. ஸோ உற்பத்தி நிறுவனமோ சேவை நிறுவனம் இயந்திரங்கள் வாங்கல, இயந்திரங்கள் வாங்கல, இயந்திர மதிப்பு வந்து 1 கோடி வரைக்கும் தான், இயந்திர மதிப்பு 1 கோடி வரைக்கும் தான், அதெல்லாம் குறு நிறுவனங்கள். இயந்திர மதிப்பு 1 கோடி அல்லது நீங்கள் உற்பத்தி பண்ணுற தொழில் பொருள் அல்லது நீங்கள் செய்கிற சேவை மதிப்பு வந்து 5 கோடி வரைக்கும் இருந்தால் அது அந்த நிறுவனம் எல்லாமே சுறு நிறுவனங்கள், அதாவது மைக்ரோ என்டர்பிரைஸ் வாங்க. அதுக்கு அடுத்து வந்து 1 கோடிக்கு மேலே 10 கோடி வரைக்கும் இயந்திரங்கள் வாங்க, இயந்திரங்கள் அந்த இயந்திரங்கள் தொழில் பண்ணுறதுக்கு என்ன வேணும், இடம் வேணும், கட்டுரை வேணும், இயந்திரங்கள் வேணும், மூலப்பொருளாக வேணும். ஆனால் இந்த நிறுவனங்களை பிரிக்கிறது எந்த இடத்துல பிரிக்கிறாங்க, இயந்திரங்கள் அடுத்த பிரிக்கிறாங்க, இயந்திர முதலீடு என்னவோ அதை வச்சு பிரிக்கிறாங்க. அதனால் மோஸ்ட்லி நம்ம பகுதியில் எல்லாமே இருக்கிறது எல்லாமே என்னது அதிகபட்சம் மைக்ரோ என்டர்பிரைஸ் தான், குறு நிறுவனங்கள் தான். 1 கோடி இயந்திர முதலீடு இருக்கும், 5 கோடிக்கு மேலே டர்ன்ஓவர் பண்ணுறவங்க அதிகமாக இருக்க மாட்டாங்க இல்லையா? இப்போ நீ கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய ரைஸ் பிடிச்சது மாதிரி இருந்தால் நம்ம ஸ்மால், அதாவது ஸ்மால் கட்டிங் தருவாங்க, சிறு கட்டி தருவாங்க. இதான் அந்த மாதிரி 1 கோடி முதலீடு இயந்திர மதிப்பு, 5 கோடி டர்ன்ஓவர் தான் குறு நிறுவனங்கள், 10 கோடி வரைக்கும் இயந்திர மதிப்பு, 50 கோடி வரைக்கும் டர்ன்ஓவர் இருந்தால் அது வந்து சிறு நிறுவனங்கள், 50 கோடி இயந்திர மதிப்பு, 250 கோடி டர்ன்ஓவர் அதாவது விற்றுமுதல் இருந்தால் அது வந்து நடுத்தர நிறுவனங்கள், அதுக்கு மேலே 50 கோடி மேலே இயந்திர மதிப்பு, 250 கோடிக்கு மேலே டர்ன்ஓவர் போயிட்டால் அது வேணால் பெரிய நிறுவனங்கள் இந்த இண்டஸ்ட்ரியல் கேட்டகரி கொடுக்குறாங்க. ஸோ குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் இதான் கேட்டகரி. இப்போ அது பேப்பர் பார்த்துருக்கீங்க, பேப்பரில் படிச்சிருக்கீங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் வந்து வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. இதான் இந்த அடிப்படையில் நிறுவனங்களை பிரிக்கிறாங்க. ஸோ நம்ம எந்த கேட்டகரியில் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணணும். நம்ம ஆரம்பிக்கும் பொழுது காட்டேஜ் இண்டஸ்ட்ரியா, ஹேண்டிகிராஃப்ட்ஸா, அல்லது மைக்ரோ என்டர்பிரைஸா, அதாவது குறு நிறுவனமா அல்லது சிறு நிறுவனமா, எந்த நிறுவனம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறது முடிவு பண்ணிவிட்டு மாவட்ட தொழில் தினங்கடா மாவட்ட தொழில் வழியாக பொதுவாக வந்து இடம் ஐடென்டி பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறோம், கைட் பண்ணுறோம். சப்போஸ் வெளியில் பிரச்சனையாக இருக்குன்னா வெளியில் இடம் வாங்கி ஹெல்ப் பண்ணும்போது பிரச்சனைகளாகும், லேண்டை கிளாஸ்ஃபை பண்ணி வாங்கணும், அனுமதி வாங்கணும், இதுதான் பிரச்சனை இருக்கும். அப்போ சிப்கோ சிப்கார்டு போய் இடம் வாங்கி பிடிக்கணும். நம்ம தொழில் பண்ணுற இடம் பக்கத்தில் வந்து வீடு இருக்கக்கூடாது, கண்டிப்பாக இருக்குது, ஒரு 500 மீட்டர் வரைக்கும் இடம் வீடு இருக்கக்கூடாது, வீடுலாம் இருக்கும் போது தொழில் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்குது. ஸோ லேண்டை கிளாஸ்ஃபை பண்ண மாதிரி ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ ஒரு 12 துறைகள் வந்து அனுமதி வாங்கணும், ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கிறதாலே ஒரு 12 துறைகள் வந்து அனுமதி வாங்கணும், அது வந்து லேண்டை கிளாஸ்ஃபை பண்ணி வாங்கணும். அதே மாதிரி பில்டிங் கட்டுறதுக்கு லோக்கல் பாடி அனுமதி வாங்கணும், பஞ்சாயத்து அனுமதி வாங்கணும், அல்லது பஞ்சாயத்து அனுமதி வாங்கணும். ஸோ இந்த மாதிரி அனுமதி வாங்குறது நீங்கள் மாவட்ட தொழில் தான், நாங்கள் மாவட்ட தொழில் வழிகாட்டும் சரியான வழியில் நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த இடத்த துறையில் அனுமதி வாங்க, அனுமதி வாங்க லேட் பண்ணுறாங்களா மாவட்ட தொழில் தானா, மாவட்ட தொழில் அந்த என்ன பண்ணுறோம், சிங்களோட போட்டோட போட்டோட 1 மணி திருமணம் ஒரு திருமணம் இருக்குது, அது கலெக்டர் தலைவரே. ஸோ அந்த கலெக்டர் தலைவராக அந்த திருமணம் மூலம் வந்து அவங்க பிரச்சனையை இருக்கிறது, அந்த இடத்துக்கு அனுமதி வாங்குறது, இண்டஸ்ட்ரியை இண்டஸ்ட்ரி கிளாஸிஃபிகேஷன் வாங்கி தர்றது, இண்டஸ்ட்ரிக்கு பில்டிங் காணப்படும் அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம். அதே மாதிரி இது ஹெல்த்தில் அப்ரூவாகிறது, தென் பயிர் பொல்யூஷனோட அப்ரூவாகிறது, அப்புறம் இது டிஎன்எல் அனுமதி வாங்குறது, சப்போஸ் அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க அந்த அனுமதி வாங்கி கொடுக்குறது, இது மாதிரி எல்லா துறைகளுக்குமே அந்த மாவட்டத்தின் மூலம் வந்து லெட்டரில் அனுப்பிச்சு உங்களுக்கு அனுமதி வாங்கி கொடுக்க நாங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம். அது வந்து 1 மணி சேர்க்கு மூலம் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சின்ன டெவலப்மெண்ட்னா சரி, பெரிய டெவலப்மெண்ட் வந்து நான் யாரும் பக்கத்தில் உள்ள தொழில் இல்லாமல் நான் தொழில் பண்ண வச்சுருக்கேன், அனுமதியை வாங்கிட்டு தொழில் பண்ணினா பிரச்சனை கிடையாது, அனுமதி இல்லாமல் நம்ம தொழில் பண்ண வச்சுக்கலாம். பக்கத்தில் வரவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, இந்தவங்க சப்போஸ் மாவுல மாவுல ஆரம்பிக்கூட பிரச்சனை வருது, இங்கேயே இருக்க பிரச்சனை வருது, அந்த கலர் ரோட வந்து மாவுல ரெண்டு ஸ்கீம் போட்டுருக்கோம், பக்கத்து வீட்டுக்காரர் வந்து டிஸ்டப்பட்டாங்க, எனக்கு தூங்க முடியல எனக்கு ஈவினிங், அவங்க ஓட்டுற சவுண்டு ஸ்மெல் வருது, அவர் அரைக்கிற மிளகாயிலேருந்து நெடி வருது, இதெல்லாம் இருக்க முடியல அப்படின்ட்டு கம்மியாக
உணவு பொருள் நம்ம வீட்டு அரைக்காமல் இருக்குமா அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணி கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருக்கிறதா நம்ம ஒரு குடியிருப்பு பகுதியிலேருந்து தண்ணி போயிட்டோம்னா அந்த பிரச்சனை வராது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். இல்லை சார் இதே இடங்குன்னா வேறு வழி இல்லை, அது வந்து அந்த துறையில் அனுமதி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூல் படி அனுமதி வாங்கினா பிரச்சனை வராது. ஸோ அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், புரியுதா? ஸோ லேண்ட் ஐடி பண்ணி பில்டிங் கட்டுறதுக்கு மாவட்ட தலைமை தான் இயந்திரங்கள் வாங்குறதுக்கு வழிகாட்டு எந்த கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நெட்டில் கூகுளில் போட்டால வந்துடும். எல்லாமே எந்த இயந்திரத்தை எங்கே வாங்கலாம்னு கூகுளில் போட்டால கிடைக்கும். கட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஐடி பண்ணிவிட்டு அந்த இடத்துல வேணும் இருக்கான்னு பார்த்துட்டு ஐடி வாங்க. நிறைய பேர் வந்து மிஷினியே தயாரிக்கிறதில்லை, மிஷினி நாங்கள் சப்ளை பண்ண சொல்லிட்டு இருப்போம். நான் வந்து அந்த இடத்த போய் பார்த்துட்டு மிஷின் தயாரிக்கிறானா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்கள் மிஷினி வாங்கலாம், புரியுதா? ஸோ அந்த மாதிரி மிஷினி வாங்குறதுக்கு வழியாட்டும். மிஷினி வாங்கி இயந்திரங்களை நிறுவன பிறகு அதுக்கு மின் இணைப்பு வேணும். மின் இணைப்பு வாங்குறது மாவட்ட தலைமை தேவைனா சிக்கல் உண்டு வரப்பட்டு மின் இணைப்பு வாங்கலாம். 150 லட்சம் வரைக்கும் வந்து எல்டி போர் சொல்லுவாங்க, அந்த எல்டி போர் அதை கனெக்ஷன் வாங்கிட்டால் அதுக்கு மானியம்லாம் கொடுக்குறோம். ஸோ அதை அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ அதனால் வந்து தொழிலில் துவங்குறதுக்கு அனைத்து அடிப்படை உதவியும் மாவட்ட தலைமையும் சேவை செய்கிறது. இந்த லேண்டு பில்டிங்கு மிஷினரி எல்லாத்தையும் வாங்குறதுக்கு பணம் வேணும் இல்லையா? ஸோ பணத்துக்கு நம்ம ஸ்கீம் மாவட்ட தலைமையில் ஒரு ஸ்கீம் இருக்குது. அது வந்து மூன்று ஸ்கீம் மாவட்ட மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. ஒன்று வந்து படித்த வேலையற்ற இளைஞர்களுக்காக வேலை கொடுக்குறதுனா நம்ம ஸ்கீமில் அதிகபட்சம் வந்து பார்த்தா மோஸ்ட்லி 8வது வகுப்பு தான் போதுமான, பெருசாக படிப்பான அவசியம் கிடையாது. மினிமம் சின்ன லெவலில் தொழில் பண்ணுறவங்களுக்கு 8வது தேர்ச்சி பெற்றிருந்தாலும் போதுமானது. ஈவன் படிக்காதவங்க கூட வந்து எனக்கு தொழில் திறமை இருக்குது சார் நான் தொழில் பண்ணிடுவேன் அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம ஸ்கீமில் ரூபா வாங்கலாம். ஆனால் உற்பத்தி மட்டும் சேவை தொழில் மட்டும் தான் படிக்காதவங்களும் வாங்க முடியும். படித்தவங்க வந்து 8வது பாஸ் பண்ணிடுறேன், 8வது பாஸ் பண்ணுறவங்க வியாபாரத்தை கட்டணும். ஸோ அந்த மூன்று திட்டங்கள் வந்து நம்ம செயல்படுத்துகிறோம். ஒன்று வந்து படித்த விலையற்ற இளைஞர்களுக்காக விலை வந்துடும். அந்த திட்டத்தில் வந்து 8வது தேர்ச்சி பெற்றிருக்கணும். வயது எந்த திட்டத்தில் நீங்கள் கடன் வாங்கினாலும் 18 வயசு முடிஞ்சிருக்கணும், 18 வயசு முடிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அதிகபட்ச வயது 45 வயசு, அதாவது ஓசி ஆண்கள் தவிர்த்து மற்றவங்களுக்கு 40 வயசு இருக்கலாம். ஓசி ஆண்கள் தான் அவங்களுக்கு 30 வயசு அதிகபட்ச வயது. படித்த வேலையற்ற இளைஞர்களுக்கான விலை குறைந்ததுல அதிகபட்ச வயது வரும்போது ஓசி ஆண்களாக 30 வயசு, மற்ற எல்லாருக்குமே 45 வயசு. எந்த பிரிவு பெண்களாக இருந்தாலும் ஸ்பெஷல் கட்டிகள் வந்துருவாங்க. ஆதி திராவிடர், பழங்குடியினர், முன்னாள் இராணுவத்தினர், திருநங்கைகள், அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாமே வந்து ஸ்பெஷல் கட்டிகள் வந்துடுவாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து 45 வரைக்கும் இந்த படித்த வேலையற்ற இளைஞர்களுக்கான விலை குறைந்ததுல கலந்து வரலாம். உற்பத்தி உரிகளுக்கு அதிகபட்சமாக 15 ஜோகர்கள் வாங்கலாம். நீங்கள் வந்து 15 ஜோகரைக்கும் இந்த ஸ்கீமில் லோன் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மானியமாக வந்து 20% கிடைக்கும். ஸோ அதிகபட்ச மானியம் 2.5 ஜோகரை கிடைக்கும். அதனால் வந்து இந்த யூஏஜ் இடத்துல உற்பத்தி உரிகளுக்கு 10 ஜோகரை கடன் வாங்கலாம். சேவை மற்றும் வியாபாரத்தில் 5 ஜோகரை கடன் வாங்கலாம். சேவை மற்றும் வியாபாரம் நீங்கள் வந்து உங்கள் பகுதியிலேயே மளிகை கடை வைக்கலாம், பெட்டி கடை வைக்கலாம், எந்த பொருளையும் வாங்கி வைக்கலாம். சுற்றுச்சூழலை பாதிக்காத எந்த பொருளையும் வாங்கி வைக்கலாம். இவன் நெல்லை கூட வாங்கி வைக்கலாம், நெல் கூட கிடையாது. பட்டு பேங்க்கு போயிட்டால் வந்து நெல்லுக்கு வாங்கி சிசிஆக்குலாம் லோன் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க பேங்க் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் வாங்கிக்கலாம். அதர்வைஸ் அந்த ஸ்கீமில் ஜி எங்களுக்கு வந்து கொட்டேஷன் வேணும். ஒரு பேங்க் ஆண்டோண்டா ஜிஎஸ்டியோட கூடிய ஒரு கொட்டேஷன் வேணும். அதனால் வந்து விவசாய பொருளை வாங்கி வைக்கிறதா கொஞ்சம் பிரச்சனை வரும், நீ கொட்டேஷன் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து வியாபாரம் பண்ணுறது நீங்கள் கடை வைக்கிறதுக்கு எந்த பொருளெலாம் கொட்டேஷனோடு வாங்க முடியுமோ அந்த பொருளை வாங்கி வைக்கலாம். சுற்றுச்சூழலை பாதிக்காத பொருளை வாங்கி வைக்கலாம். அதே மாதிரி அரசால் தடை செய்யப்பட்ட பொருளை வாங்கி வைக்கக்கூடாது. இப்போ குட்கா பதப்பீங்க மான் மசாலா இதெல்லாம் தடை செய்யப்பட்ட பொருள் அதெல்லாம் வாங்கி வைக்க முடியாது. அது மாதிரி ஆடு மாடு கோழி பன்றி முயல் இதெல்லாம் வந்து வளர்த்து வாங்கி வைக்க முடியாது. இந்த ஸ்கீம் பொருளில் இதெல்லாம் வந்து புலம் செய்யறாது. மற்ற எந்த ஒரு தொழிலுமே நீங்கள் இந்த திட்டத்தில் பண்ணலாம். உற்பத்தி எதுவேனும் பண்ணலாம். உற்பத்தி ஒரு விவசாயம் தவிர்த்து எந்த ஐட்டம் செய்யலாம் இந்த ஸ்கீமில் ஆரம்பிக்கலாம். இந்த திட்டத்தில் வந்து 20% அந்த மானியம் அதிகபட்ச மானியம் 2.5 லட்சம் வரைக்கும் வாங்கப்படுகிறது, புரியுதா? அதே மாதிரி வங்கியில் வந்து நீங்கள் கடன் வாங்கும்போது உங்கள் பங்கு தொகையாக வந்து ஸ்பெஷல் கடைகளில் வந்து 5% ஓசி ஆண்களாக தான் அவங்க வந்து 10% அந்த வங்கிக்கு கட்டணும். அதுக்கு மேலே நீங்கள் கட்டினீங்கன்னா அது ப்ரொபோஷனாக மானியம் குறைஞ்சி போயிடும். ஸோ நீங்கள் லோன் வந்து 1 லட்சம் லோன் போகிறீங்கன்னா 90,000 பேங்க் லோனாக இருக்கணும். 5,000 மார்ஜினாக இருந்தால் அதுக்கு 3 மானியம் 20% உங்களுக்கு கிடைக்கும், புரியுதா? வங்கியில் வந்து 10% 20% மார்ஜின் கட்ட கட்டிட்டீங்கன்னா ப்ரொபோஷனட்டாக மானியம் குறைஞ்சிடும். ஸோ அதையும் மனசில் வச்சுருக்கு. வச்சுக்கிட்டு இந்த ஸ்கீமில் நீங்கள்
லோனை வாங்குங்க, நாங்கள் பேங்கில் பிரான்ச் மேனேஜர் சொல்லுவோம், 90% லோன் கொடுங்க, 5% மார்ஜின் வாங்க, ஸ்கீம் நவுஸ் அதான் இல்லையா. ஸோ அந்த அடிப்படையில் இந்த யூஐ திட்டத்தில் உற்பத்தி சேவை மற்றும் வியாபாரம் சார்ந்த தொழில் தொடங்குறதுக்கு 8வது தேர்ச்சி பெற்றவர்கள் சிவகங்கை மாவட்டத்தின் 3 வருடங்கள் மேல் குடியிருக்கிறவங்க, சிவகங்கை மாவட்டத்தில் 3 வருடங்கள் மேல் குடியிருக்கிறவங்க இருக்கும், ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த சான்றிதழ் படி நீங்கள் 3 வருடங்கள் இப்படி இருந்த ரெக்கார்டுனால போதுமானது இந்த திட்டத்தில் பண்ணிக்கலாம் புரியுதா. அது மாதிரி குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சம் ரூபா, இப்போ அரசு ஊழியர்களோட குழந்தையாக இருந்தால் அந்த ஸ்கீமில் அட்டல் பண்ண உடனே கொடுக்க முடியாது, மற்றவங்களாம் செல்வாட்டிகளெலாம் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் வந்து மற்றவங்களாம் விண்ணப்பிக்கலாம், அரசு ஊழியர் நாங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களாக இருந்தால் இந்த திட்டங்களை விண்ணப்பிக்க முடியாது புரியுதா. இது வந்து படித்த வேலை இடத்தைக்கான வேலையை உருவாக்கும் திட்டம். இதுக்கு அடுத்த திட்டம் வந்து பாரத மாதிரி வேலை உருவாகும் திட்டம். அந்த திட்டத்தில் உற்பத்தி மற்றும் சேவை தொழில் மட்டும் தவங்களாம், உற்பத்தி மற்றும் சேவை தொழில் தவங்களாம், வியாபாரத்துக்கு அந்த ஸ்கீமில் லோன் வாங்க முடியாது புரியுதா. உற்பத்தி சேவை என்னன்னு சொன்னால் உங்களுக்கு புரியுதா. ஸோ அந்த உற்பத்தி மற்றும் சேவை தொழில் தவங்கிறதுக்கு நீங்கள் இந்த திட்டத்தில் வந்து 8வது தேர்ச்சி பெற்றிருந்தால் அதிகபட்ச கடன் 25,000 வாங்கலாம், 8வது தேர்ச்சி பெற்றிருந்தால் அதிகபட்சமாக 25,000 கடன் வாங்கலாம், 8வது படிக்கிறவங்கன்னா அதிகபட்சமாக 15,000 கடன் வாங்கலாம். உற்பத்தி தொழில் தொடங்குறதுக்கு அதிகபட்சமாக 20 லட்சம் 8வது படித்தவங்க 10 லட்சம் ரூபா 8வது படிக்க பாஸ் பண்ணாலும் கூட விண்ணப்பிக்கலாம் புரியுதா. 8வது தேர்ச்சி விட்டுருந்தீங்கன்னா 20 லட்சம் கடன் வாங்க. அதே மாதிரி சேவை தொழிலாக இருந்தால் அதாவது அதிகபட்ச கடன் வந்து 8வது தேர்ச்சி விட்டுருந்தா 10 லட்சம் ரூபா, தேர்ச்சி பெறாதவர்களுக்கு 5 லட்சம் ரூபா வரைக்கும் கடன் வரும் புரியுதா. இந்த திட்டம் வந்து நம்ம இந்த காலகால ஒன்றிய பகுதி எல்லாமே வந்து கிராமப்பகுதிதான் இல்லையா. அதனால் வந்து கிராமப்பகுதியில் ஆரம்பிக்கிற ஸ்பெஷல் கேட்டகரி, ஸ்பெஷல் கேட்டாவது சிறப்பு பிரிவுண்டா ஆதி திராவிடர் பல மணி முன்னாள் ஆனந்தர் சொல்லையா, அந்த பிள்ளைகள்லாம் பிசிஏபிசி எல்லாமே வந்துடுவாங்க. இப்போ ஸ்பெஷல் கேட்டகரி வந்து பிசிஏபிசியாக இருந்தால் ஓபிசிடி வாங்கி தரணும், பிசி எம்பிசியாக இருந்தால் ஓபிசிடி வாங்கி தரணும், எஸ்சி தேவை இருந்து அது சரிகளை போதுமானது. அதே மாதிரி முன்னாள் ஆண்டத்தில் அவங்க சர்டிஃபிகேட்டு, இது மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவங்க சர்டிஃபிகேட்டு, திருநங்கையாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் ஸ்பெஷல் கேட்டகரி எடுத்துக்கிட்டு கிராமப்பகுதியில் தொழில் துவங்களுக்கு அதிகபட்ச மானியம் 30% கிடைக்கும், 35% வரைக்கும் மானியமாக கிடைக்கும். உற்பத்தி மற்றும் சேவை தொழில் துவங்கல 1 லட்சம் ரூபா அப்படி நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா 35,000 ரூபா உங்களுக்கு மானியம், அது எதாவது நீங்கள் மட்டும் ரிலாக்ஸ்டாக அதிகபட்ச மானியம் 8.5 லட்சம் ரூபா வரைக்கும் கிடைக்கும். நீங்கள் லோன் வந்து உங்களுக்கு பேங்க்கில் சாங்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து ஒரு 3-4 நாளில் உங்களுக்கு மானியம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். எப்படி கரெக்டாக டெபாசிட் பார்த்து 3 வருஷத்துக்கு டெபாசிட் ஆகப்பாங்க, அப்புறம் 3 வருஷம் கழிச்சு நீங்கள் லோனை க்ளோஸ் பண்ண போகும்போது அந்த மானியத்தை லோனில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லோனை க்ளோஸ் பண்ணுவாங்க. 3 வருஷத்துக்குள்ள எந்த ஒரு திட்டத்துலையுமே நீங்கள் கடன் வாங்கினா 3 வருஷத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணக்கூடாது, க்ளோஸ் பண்ணி முடிச்சிடக்கூடாது. அது மாதிரி அதிகபட்சம் 7 வருஷம் வரைக்கும் திருப்பி கட்டலாம், 7 வருஷம் வரைக்கும் திருப்பி கட்டலாம், இது கண்டிஷன். 3 வருஷத்துக்கு லோனை திருப்பி கட்டிங்கன்னா உங்கள் மானியம் வந்து கவர்மெண்ட் வாங்கிக்கணும். 3 வருஷத்துக்கு லோனை க்ளோஸ் பண்ணுறாங்க, 24 மாதத்துக்கு லோனை க்ளோஸ் பண்ணுறதுன்னா உங்கள் மானியத்தை திருப்பி கவர்மெண்ட்டே வாங்கிக்கும். 3 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் லோனை க்ளோஸ் பண்ணும்போது உண்டான கேள்வி கேட்கக்கூடாது புரியுதா. 3 வருஷத்துக்கு பிறகு 7 வருஷத்துக்குள்ளே நீங்கள் லோனை திருப்பி கட்டிக்கலாம், அதுக்கு ஏதாவது பேங்க்கில் 5 வருஷமோ அல்லது 7 வருஷமும் டீம் போட்டு நீங்கள் அதுக்கு ஏதாவது லோனை திருப்பி செலுத்தலாம். இது வந்து பிஎம்டிஜிபி இந்த ஸ்கீமில் வந்து மினிமம் படிப்பது 8வது படிக்காத அவங்களுக்கு அப்ளை பண்ணலாம். யார் அப்ளை பண்ணலாம்னா தனிநபர் அப்ளை பண்ணலாம், ட்ரஸ்ட்டு வச்சுருந்தா அப்ளை பண்ண அப்ளை பண்ணலாம், சொசைட்டியை ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணுறதும் பண்ணலாம், அதே மாதிரி செப்பல் குரூப்பும் பண்ணலாம். ஸ்கீம் இந்த ஸ்கீம் போதோட தனிநபர் தொழில் பண்ண முன்னாடி சொன்னது யூஐடி ஸ்கீமில் ஒன்லி தனிநபர் மட்டும்தான் பண்ண முடியும், இந்த ஸ்கீமில் தனிநபர், ட்ரஸ்ட்டு, சொசைட்டி, செப்பல் குரூப் இந்த மாதிரி 4 ஓனர்ஷிப்பாக உள்ளவங்க இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி கலந்துக்கலாம். செப்பல் குரூப்பாகவோ ட்ரஸ்ட்டாகவோ சொசைட்டியாக இருந்தால் அதிகபட்ச மணி 20% மணி கிடையாது, தனிநபராக இருந்தால் கிராமப்பகுதியாக இருந்தால் 30% வரைக்கும் மானியம் புரியுதா. ஸோ இது வந்து பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, பாரத பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கம் சொல்லலாம். 3வது திட்டம் வந்து தமிழக அரசோட திட்டம் நீட்ஸ் சொல்லுவாங்க, நியூ ஆண்டர்பிரனர் ஃப்ரம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் சொல்லுவாங்க தமிழில், புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு திட்டம் ஒரு திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் வந்து கடன் பெறுவதற்கு டிகிரி டிப்ளமோ ஐடிஐ படிச்சிருக்கணும், டிகிரி டிப்ளமோ ஐடிஐ படிச்சிருக்கணும், அதே மாதிரி அவங்க வயது வந்து 21 வயசு முடிஞ்சிருக்கணும், 21 வயது முடிஞ்சிருக்கணும், அதிகபட்சம்
அந்த ஜெயரும் சொன்ன மாதிரி தான் 45 வயசு 45 வயசு வந்து தொழில் கேட்டகிரிக்கு 35 வயசு ஓசி ஆண்மை விழிப்பு வயது 21 அதிகபட்சம் ஓசி ஆண்மைக்கு 45 வயசு அதே மாதிரி இதர பிரிவினருக்கு சரி ஓசி ஆண்மைக்கு 35 வயசு இதர பிரிவினர் 45 வயசு இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் முடியிருக்கலாம் நம்ம மாவட்டத்தில் தொழில் பண்ணுவாங்க தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் முடியிருக்கலாம் நம்ம தமிழக சந்தர்களாக இருக்கும் தமிழகத்தில் 3 வருடங்கள் வசிப்பாக இருக்க வேண்டும் அவங்க வந்து இங்கே தொழில் பண்ணலாம் இங்கே தொழில் பண்ணால் இந்த நீர் ஸ்கீமில் விண்ணப்பிக்கலாம் இப்படிதான் வேறு அவங்க கொடுப்ப 1 வருடம் லிமிட் கிடையாது எவ்வளோ வேலை இருக்கலாம் ஸோ ஒரு அரசு கிடையாது கூட இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் வேறு வசதி உள்ளவங்களாக தான் விண்ணப்பிக்கலாம் ஆனால் முதல் தலைமுறை தொழில் முனைவராக இருக்கும் ஸ்கீம் கூட முதல் தலைமுறை தொழில் முனைவராக இருக்கணும் டிகிரி டிப்ளமோ ஐடிஐ பிடிச்சா முதல் தலைமுறை தொழில் முனைவோ 21 வயசு முடிஞ்சவங்க 45 வயது முடியாத சிறப்பு பிரிவினர் அந்த 35 வயது முடியாத பொது பிரிவினர் இவங்கெல்லாம் இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதியுடையவர் இதில் அதிகபட்சம் வந்து மினிமம் ப்ராஜெக்ட் காசு 10 லட்சம் ரூபாய் கீழே இருக்கக்கூடாது 10 லட்சத்துக்கு மேலே இருக்கணும் நம்ம அதிகபட்சம் 5 கோடி வரைக்கும் இருக்கலாம் 10 லட்சத்துக்கு வந்து 5 கோடி வரைக்கும் இருக்கிறத கடன் பண்ணலாம் இதில் வந்து மானியம் வந்து 20% அதிகபட்சம் 50 லட்சம் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க இந்த ஸ்கீம் இந்த ஸ்கீமில் வந்து மற்ற ஸ்கீம் வந்து வட்டி மானியம் கிடையாது இந்த ஸ்கீம் வட்டி மானியம் உண்டு நீங்கள் வாங்குற கடன் தொகையில் 3% வந்து வட்டி மானியம் அது வந்து நீங்கள் லோனை திருப்பி செலுத்த காலம் வரைக்கும் கொடுப்பாங்க 7 வருஷம் வரைக்கும் நீங்கள் வட்டி கட்டிங்கன்னா இந்த வட்டியில் நீங்கள் கட்டுற வட்டியில் 3% வந்து மானியம் கொடுக்கும் ஸோ அந்த இந்த ஸ்கீமில் அதை பயன்படுத்திக்கலாம் ஸோ இது மாதிரி 3 திட்டங்கள் செயல்படுத்த முடிகிறது இது போக நீங்களா நீங்கள் இண்டஸ்ட்ரி ஆரம்பிங்களா உங்களுக்கு வந்து இது இப்போ கரண்ட் மின்னிணைப்பு வாங்குவீங்க மின்னிணைப்பு வந்து எல்டி போக சொல்லுவாங்க மின்னிணைப்பு 2 வகையாக சொல்லுவாங்க பெரிய இண்டஸ்ட்ரியாக எக்ஸி வாங்குவாங்க குறைந்த அழுத்த மின்சாரம் உயர்ந்தழுத்த மின்சாரம் குறைந்த அழுத்த மின்சாரங்கிறது 150 HP வரைக்கும் கரண்ட் இருந்தால் அது வந்து எல்டி போக சொல்லுவாங்க இப்போ வந்து 200 HP மாதிரி சொன்னாங்க ஸோ 200 HP வரைக்கும் கரண்ட் வாங்குறாங்க அதாவது 150 kW வரைக்கும் கரண்ட் வாங்கினா எல்டி பிடிச்சிருப்பாங்க உங்களுக்கு ஸோ அந்த எல்டி பவர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கட்டுற அந்த எல்டி பவர் வாங்கி நீங்கள் கன்சியூம் பண்ணி கரண்ட் சார்ஜ் கட்டினா உங்களுக்கு வந்து இந்த டேரிஃப் திருப்பின்னு கொடுப்பாங்க திருப்பின்னு பிரித்து கொடுப்பாங்க அந்த டேரிஃப் திருப்பியில் நீங்கள் கரண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக கரண்ட் சார்ஜாக 20% மானியம் கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் 10 HP தான் வாங்கிருக்கீங்கடா LT3A கொடுப்பாங்க LT3A கொடுப்பாங்க LT3A அது மானியத்தோடைய கரண்ட் ஸோ பிடிச்ச தொழிலுக்கான கரண்ட் அது ஸோ அதை நீங்கள் பண்ணி வாங்கிக்கலாம் சிறு லெவலில் பண்ணுறாங்க 10 HP கீழே வந்தாங்கன்னா மோட்டார் மட்டும் மேம்படுத்துறாங்க ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க இண்டஸ்ட்ரியே வந்து மோட்டாரு ஹீட்ரு பார்த்துருக்கீங்க வெல்டிங் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட்ரு மேம்படுத்துவோம் இப்போ 3 வகையாக கரண்ட் கொடுப்பாங்க மணி வந்து கிலோ வாட் கொடுப்பாங்க HP கொடுப்பாங்க கிலோ வோல்ட் ஆம்பியன் கொடுப்பாங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி தான் கிலோ வோல்ட் ஆம்பியன் சொல்லுவாங்க இப்போ லைட்லாம் வந்து வாட்ஸ்னு கொடுப்பாங்க இப்போ பேன்லாம் கொடுத்தா HP கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி 3 வகையாக கரண்ட் கொடுப்பாங்க ஸோ கூலிகளில் வந்து கிலோ வாட்டுன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தோசை மோட்டார் தான் பயன்படுத்துறது ஸோ இந்த மாதிரி சந்தேகங்களுக்கு நீங்கள் மாவட்ட தலைமைதான் அதனால் தான் வந்து இந்த மாதிரி நிறையா அது மாதிரி மார்க்கெட்டிங் கிரியேட் பண்ணுறோம் உங்கள் சப்போஸ் நீங்கள் பொருளை தயாரிக்கிறீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அதுக்கு வழியாடுறாங்க பொருளை வாங்கி அப்படி நீங்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னா அதுக்கும் வந்து வழியாடுறாங்க இது வந்து பல பிஸ்னஸ் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தால் பிஸ்னஸ் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்ன பண்ணலாம் நேரடியாக மாவட்ட தலைமையினர்லாம் இது போய் 3வது பார்க்கணும் அவசியமே கிடையாது நேரடியாக மாவட்ட தலைமையினர் ஒரு தொழில் சம்மந்தமான எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் உங்கள் தொழில் சம்மந்தமாக எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து மாவட்ட தலைமையினர்னா உங்களுக்கு வந்து எப்போவும் வழிகாட்ட மாவட்ட தலைமையை காத்திருக்கு மாவட்ட தலைமையிலிருந்து ஜென்ரல் மேனேஜர் தலைமையில் வந்து இப்போ ஒரு டிடி இருக்காரு 2 AEs இருக்காங்க ஃபீல்ட் ஆஃபீஸ் இருக்கும் பட் பிளாக் லெவலில் எனக்கு ஆஃபீஸ் கிடையாது அதனால் வந்து அதனால தான் இந்த TNRDP அந்த மாதிரி மகளிர் திட்டம் அது மூலம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தகவல் சொல்லிகிட்ருக்கோம் அதனால் நீங்கள் உங்களுக்கு தகவல் வேணும் ஜிஎம்ஆ வந்து கான்டெக்ட் பண்ணுறதுன்னா TNRDP கான்டெக்ட் சார் கான்டெக்ட் பண்ணலாம் ஸோ இவங்க வந்து உங்களுக்கு வந்து உங்களை கூட்டு தருவாங்க மாடுதான் இப்படிதான் ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லாம் பயன்படுத்தி கொண்டு சிறந்த தொழில் முனைவராக வந்து ஆகணும்னு கேட்டு
நல்ல வாய்ப்பு அவங்க அனைவருக்கும் எனது மனதை தெரிவித்து நன்றி கூறி